மக்க நகராலும் முஹம்மதுர் ரசூல் பாதம் வருவதின் எக்காலமோ, வந்தனது சிந்தை குடிகொண்டு மகிழ்ந்தடிமை வாழ்வதுவும் எக்காலமோ, எக்காலம் 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 என்றழுவதெக்காலமோ, எக்காலமெந்தே தேவரீர் கூட வந்தினையாழ்வதெக்காலமோ, தக்க நிலை தன்மீது சொக்கி மன நிக்குவிதி சாதருள்வதெக்காலமோ, சாவம் பிறந்தபடி ஏனுமுமை நம்பினேன் சமயமீதாளுதற்கே, வகையில்கள் பல கோடியுள்ள நீர் பின்தொடர வள்ளலி ரசூல் வருகவே, வளரு மறு நிறை குணங்குடி வாழும் என்னிரு கண்மணியே முஹியுத்தீனே. அல்ஹம்துலில்லாஹில் வாஹிதில் அஹதில் கபீரில் முதஆல் அஹமதுஹு அலா குல்லில் அஹ்வால் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதுனா வஷஃபியினா வஹபீபினா வகுர்ரத்தி அயுனினா வதமரத்தி ஃபுஆதினா வமௌலானா முஹம்மதுன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம ஸாஹிபில் ஜூதி வல் கமால் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வஅஸ்வாஜிஹி வதுர்ரியாத்திஹி வஅஹ்பாபிஹி வஅஹ்லி பைத்திஹி உலில் ஃபழ்லி வல் ஜமால் அம்மா பா. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாமாய் வெளியாகி எங்குமாய் காட்சி தரும் எல்லாம் வல்ல நாயன் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலாஹுக்கே சொந்தம் அல்ஹம்துலில்லா. சலவாத்தனும் கருணையும் சலாமனும் வீடேற்றமும் எம் உயிருளும் மேலான உத்தம நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்கள் சொன்ன மொழியை நடந்த வழியை பின்பற்றி வாழ்ந்து உயரிய உத்தம நிலைகளை பெற்ற சஹாபாக்கள், தாபியங்கள், தபஅத் தாபியங்கள், நபிமார்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லடியார்கள் மீதிலும், குறிப்பாக இவ்வுடத்தின் நாயகர் அதை சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய அபுல் இர்ஃபான் அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுல்லா கத்தசல்லாஹு சுர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் மீதிலும், இம்மஜ்லிஸின் நாயகர் அபு அப்துல்லா முஹம்மது இப்னு இஸ்மாயில் அல் புகாரி கத்தசல்லாஹு சுர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் மீதிலும், எம்மையெல்லாம் ஆன்மீக பாதையிலே வழிநடாத்தி கொண்டிருக்கக்கூடிய அதி சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய ஷேஹுனா ஞானபிதா மிஸ்பாஹி நாயகம் மத்தல்லாஹு இல்லஹுல் ஆலி அன்னவர்கள் மீதிலும், எம் அத்துணை பேர் மீதிலும் நின்று நிலவட்டுமாக என்று வேண்டிக் கொண்டதன் பின்னால், 45வது வருடமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய பொன்மொழிகளை வாசித்து விளக்கம் சொல்லக்கூடிய கண்ணியமானதொரு மஜ்லிஸிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதி சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய ஷேஹுனா மிஸ்பாஹி நாயகம் அன்னவர்களே, மற்றும் இம்மஜ்லீஸை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய உலமாவுகளே, அல் ஜாமியத்து ரப்பானியா அரபு கலாபீட மாணவ மலர்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, நாங்கள் ஒரு சங்கையான ஒரு மஜ்லீஸிலே இருந்து கொண்டிருக்கிறோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய பொன்மொழிகளை வாசித்து விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு மஜ்லீஸிலே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த சங்கையான மஜ்லீஸை தந்த இறைவன் ஹக்கு தஆலா இந்த சங்கையான மஜ்லீஸை ஒரு சங்கையான மாதத்திலே தந்திருக்கிறான் என்பதை எண்ணி பார்க்கிற போது உள்ளங்கள் எல்லாம் பூரிப்படைகிறது. அஷ்ஹுருல் ஹுரும் என்று குர்ஆனிலே சொல்லப்பட்ட சங்கையான நான்கு மாதங்களில் ஒன்றான ரஜபு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மாதத்திலே அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா எம்மையெல்லாம் அமர வைத்து இந்த மஜ்லிஸை சங்கைப்படுத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான். ஷஹ்ருல்லா, இந்த ரஜபானது அல்லாஹுடைய மாதம் என்று பெருமானானால் வர்ணிக்கப்பட்ட ஒரு மாதத்தை அல்லாஹ் எமக்கு அடையும் பாக்கியத்தை தந்திருக்கிறான். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த மாதத்தை எவ்வாறெல்லாம் சங்கைப்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள், அதன்படி இந்த மாதத்தை நாங்கள் அலங்கரிக்க வேண்டும். சகோதரர்களே, இந்த மாதத்திலே அதிகம் அதிகம் நோன்பு நோக்க வேண்டும்.
எதிர்ந்து வரக்கூடிய ரமலானுக்கு நாங்கள் இந்த மாதத்திலேயே ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று எமக்கு பெருமானாரினுடைய ஹதீதுகள் அறிவிக்கின்றன. எனவேதான் இந்த மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹும்மா பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிகனா ரமலான், இறைவா ரஜபிலும் ஷபானிலும் எங்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக, அதை அடுத்து வரக்கூடிய ரமலானை அடையும் பாக்கியத்தை தருவாயாக என்று இந்த மாதத்திலே அதிகம் துவா கேட்பவர்களாக இருந்தார்கள். எனவே நாங்களும் இந்த துவாவை அதிகம் அதிகம் இந்த மாதத்திலே கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. எனவேதான் வல்ல நாயன் இந்த ரஜப மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தந்திருக்கிறான். எனவே அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா இந்த மாதத்திலும் எமக்கு பரக்கத்து செய்து எதிர் வரக்கூடிய ரமலானை நல்லபடியாக அடைந்து அதிலே நல்ல பல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை எம் அத்துணை பேருக்கும் நசீபாக்குவானாக என்று இறைவனை என் உரையின் ஆரம்பத்தில் பிரார்த்தித்தவனாக. அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹதீதுகளை வாசிக்கக்கூடிய மஜ்லிஸானது இன்று 11வது தினமாக இந்த இடத்திலே மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த 11வது தினத்திலே இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அன்னவர்கள் பல தலையங்கங்களை எங்களுக்கு தருகிறார்கள், பல தலைப்புகளை எங்களுக்கு தருகிறார்கள். அதில் கிதாபு ஷுரூத், நிபந்தனைகள் சம்பந்தமாக, ஒப்பந்தங்களிலே இடப்படக்கூடிய நிபந்தனைகள் சம்பந்தமாகவும், கிதாபுல் வசாயா வசியத்து சம்பந்தமாகவும், ஒரு மனிதன் செய்யக்கூடிய வசியத்து என்பது எந்த அளவுக்கு பெருமதியானது என்பது தொடர்பாகவும் இன்றைய ஹதீதுகளிலே இடம்பெற்றது. அதையெல்லாம் விட அதிகமாக கிதாபுல் ஜிஹாத், யுத்தங்கள் சம்பந்தமாக இன்றைய பாடத்திலே முழுக்க முழுக்க யுத்தங்கள் சம்பந்தமாக சஹாபாக்கள் இந்த யுத்தங்களிலே எந்த அளவுக்கு பெருமானாரோடு ஈடுபட்டார்கள், எந்த அளவுக்கு பெருமானாரோடு தியாகமாக இந்த யுத்தங்களை செய்தார்கள் என்பது பற்றியெல்லாம் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அன்னவர்கள் எமக்கு தருகிறார்கள். அந்த வகையிலே இஸ்லாமிய வரலாற்றிலே முதன்மை இடத்தை வகிக்கக்கூடிய ஒரு யுத்தம்தான் இஸ்லாமி இன்று இஸ்லாமியர்களுடைய இருப்பை பலப்படுத்திய ஒரு யுத்தம்தான் பத்ர் யுத்தம் என்று சொல்லப்படக்கூடிய யுத்தம். இந்த யுத்தங்களை பற்றிய ஒரு சில ஹதீதுகளும் இன்றைய பாடத்திலே இடம்பெற்றது. எனவேதான் அந்த தொடரில் என்னுடைய உரையை ஆரம்பிக்கலாம் என்று நான் எண்ணுகிறேன். அன்பிற்குரியவர்களே, பத்ர் சஹாபாக்கள் என்றால் யார்? அவர்கள் இந்த யுத்தத்துக்கு, இந்த இஸ்லாத்துக்கு செய்த தியாகங்கள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பத்ர் சஹாபாக்களை கொண்டாடக்கூடிய நாங்கள், அன்னவர்களிடம் வசீலா தேடக்கூடிய நாங்கள், அன்னவர்கள் இந்த இஸ்லாம் மார்க்கத்துக்காக என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது எம் மீது கடமையான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. அந்த வகையிலே இந்த பத்ர் யுத்தம் எவ்வாறு நடைபெறுகிறது, இந்த பத்ர் யுத்தத்தினுடைய முன்னணி காரணம் என்ன, இந்த பத்ர் யுத்தத்திலே சஹாபாக்கள் பெருமானாருக்கு கொடுத்த மஹப்பத், நேசம் எவ்வாறு இருந்தது என்பது பற்றியெல்லாம் நாங்கள் சற்று விரிவாக பார்த்தால் நல்லதாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். அந்த வகையிலே இந்த பத்ர் யுத்தம் எவ்வாறு ஆரம்பமாகிறது என்றால், கிறிஸ்துவுக்கு பின் ஹிஜ்ரி 2வது ஆண்டு, கிறிஸ்துவுக்கு பின் 624 ரமலான் மாதம் 17வது நாள் வெள்ளிக்கிழமை இந்த பத்ர் யுத்தம் நடைபெறுகிறது. இந்த பத்ர் யுத்தம் எவ்வாறு நடைபெறுகிறது, இதனுடைய அடிப்படை காரணம் என்ன என்றால், வெறுமனே சஹாபாக்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வேணுமென்றே காபிர்களை எதிர்க்கவில்லை, வேணுமென்றே அவர்களோடு யுத்தம் செய்யவில்லை. அதற்கென்று ஒரு காரணம் இருக்கிறது. அது என்ன காரணம்? மக்காவில் உள்ள அபு சுஃபியான் என்பவர்கள் வணிகத்துக்காக ஷாமுக்கு செல்லுகிறார்கள். இந்த அபு சுஃபியான் என்பவர்கள் இந்த பத்ர் யுத்தம் நடைபெறுகிற சந்தர்ப்பத்திலே இஸ்லாத்தை ஏற்கவில்லை, அதன் பிறகு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள்.
இந்த அபு சுஃபியான் அவர்கள் 30 பேர் கொண்ட குழுவை ஷாமுக்கு வர்த்தகத்துக்காக செல்லுகிறார்கள். ஷாமிலே வர்த்தகத்தை முடித்துவிட்டு அந்த ஷாமில் இருந்து மக்காவுக்கு வருகிறார்கள். மக்காவுக்கு வருகின்ற போது இந்த அபு சுஃபியான் அவர்களும் அவர்களோடு இணைந்த அந்த 30 நபர்களும் ஷாமில் இருந்து வர்த்தகத்தை முடித்துவிட்டு மதீனாவுக்கு மக்காவுக்கு வருகிறார்கள். மக்காவுக்கு வருகிற சந்தர்ப்பத்திலே இவர்களுக்கு ஒரு தகவல் வருகிறது, முஸ்லீம்கள் உங்களை கைது செய்வதாகவும் உங்களுடைய வர்த்தக பொருட்களை கொள்ளையடிப்பதற்காகவும் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை என்ற ஒரு தகவல் அபு சுஃபியான் அவர்களை வந்தடைகிறது. இந்த தகவலை கேட்ட அபு சுஃபியான் அவர்கள் சற்று பயந்தவர்களாக உடனே தனது மக்காவில் வாழ்ந்த அபு ஜஹில் என்ற காபிருக்கு ஒரு தூதை அனுப்புகிறார்கள். இந்த அபு ஜஹில் என்பவன் யார்? பெருமானாரை மக்காவிலே கொடூரமாக எதிர்த்தவன். பெருமானார் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செல்வதற்குரிய காரணங்களில் இவனும் ஒருவனாக இருந்தான். இவன் பெருமானாரை அந்த அளவுக்கு எதிர்த்தவனாக இருந்தான். இந்த அபு ஜஹலுக்கு அபு சுஃபியான் அவர்கள் ஒரு தூதை அனுப்புகிறார்கள். நான் இவ்வாறு ஷாமிலிருந்து வருகை தரும்போது முஸ்லீம்கள் எங்களை கொள்ளையடிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் உடனே நாங்கள் இருக்கும் இடத்துக்கு வாருங்கள் என்று ஒரு தூதை அனுப்புகிறார்கள். இதை கேட்ட அபு ஜஹில் தன்னிடம் இருந்த படை வீரர்களை எல்லாம் அழைத்து கொண்டு 1000க்கும் மேற்பட்ட படை வீரர்களை அழைத்து கொண்டு 700க்கும் மேற்பட்ட ஒட்டகைகளை எடுத்துக்கொண்டு 200க்கும் மேற்பட்ட குதிரைகளை எடுத்துக்கொண்டு பெருமானாரை அந்த முஸ்லீங்களோடு யுத்தம் செய்வதற்காக அந்த முஸ்லீங்களோடு சண்டை பிடிப்பதற்காக இந்த அபு ஜஹில் இந்த அபு சுஃபியான் அவர்களுடைய அந்த தகவலை கேட்டதும் மதீனாவுக்கு வருகிறான். இது இவ்வாறு நடைபெறுகிற சந்தர்ப்பத்திலே அபு சுஃபியான் அவர்கள் கடலோரமாக மக்காவுக்குள்ளே நுழைந்து விடுகிறார்கள். மக்காவுக்குள்ளே நுழைந்ததும் ஒரு தூதை திரும்பவும் அபூஜஹலுக்கு அனுப்புகிறார்கள். நான் நல்லபடியாக ஷாமிலிருந்து மக்காவுக்கு வந்துவிட்டே நான் சொன்ன தகவல் போல் எதுவும் முஸ்லீம்களால் எனக்கு எதுவும் ஏற்படவில்லை, ஆகவே நீங்கள் அவர்களோடு சண்டை போட வேண்டாம், அவர்களோடு நீங்கள் யுத்தத்துக்கு செல்ல வேண்டாம், நான் வந்துவிட்டேன், நீங்களும் வந்துவிடுங்கள் என்று அபு சுஃபியான் ஒரு தூதை அனுப்புகிறார். இதை அபூஜஹல் கேட்கவில்லை. பெருமானாரை எதிர்க்க வேண்டும், சஹாபாக்களை கொலை செய்ய வேண்டும், இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை அடியோடு அழிக்க வேண்டும் என்பதற்காக அபு ஜஹில் அபு சுஃபியான் அவர்களுடைய கதையையும் கேட்காமல் மதீனாவுக்கு செல்லுகின்ற இடத்திலே பத்ரி என்ற இடத்திலே அபு ஜஹிலும் அவனுடைய காபீர்களும் அவனோடு வந்தவர்களும் தங்குகிறார்கள். இது ஒரு வழியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வருகிறது. இவ்வாறு நாங்கள் அவர்களை கொள்ளையடிப்பதாக இருந்ததாகவும் அவர்களை கைது செய்வதாக இருந்ததாகவும் அவர்களுக்கு தகவல் சொன்னதாகவும் அவர்கள் எங்களை அழிப்பதற்காக பத்ரி என்ற இடத்திலே காத்து கொண்டு இருப்பதாகவும் ரெடியாகிக் கொண்டு இருப்பதாகவும் பெருமானாருக்கு ஒரு தகவல் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கேட்டதும் அவர்களுக்கும் யுத்தம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வருகிறது. நாங்கள் இன்னும் சும்மா இருந்தோமே ஆனால் காபீர்கள் எங்களை அழித்து விடுவார்கள், இறைவனை இந்த பூமியிலே வணங்குவதற்கு எவருமே இருக்க மாட்டார்கள், ஆதலால் நாங்களும் அவர்களோடு யுத்தம் செய்வோம், நாங்கள் ஆயத்தம் இல்லாமல் இருந்தால் அவர்கள் எங்களை காபீர்கள் எங்களை அழித்து விடுவார்கள் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்தத்துக்காக தயாராகிறார்கள். பெருமானாருக்கு யுத்தத்திலே விருப்பம் இருக்கிறது, ஆனால் சஹாபாக்களுக்கு யுத்தத்திலே எவ்வாறான விருப்பம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து
அந்த நேரத்திலே அலி நாயகம், அபுபக்கர் சித்திக் நாயகம், மிக்தாத் இப்னு அம்ர் நாயகம், இவ்வாறு பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயத்தை சொன்னபோது ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், கத் ஆமன்னா பிக வசத்தக்னாக வஷஹீதுனா அன்னமா ஜீத பிஹி ஹுவல் ஹக். நாயகமே, யா ரசூலல்லாஹ், நீங்கள் நாடக்கூடியதை செய்யுங்கள், நீங்கள் எதை செய்ய விரும்புகிறீர்களோ அதை செய்யுங்கள், எங்களிடம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் உங்களை கொண்டு ஈமான் கொண்டோம், உங்களை நாங்கள் சாட்சிப்படுத்துகிறோம், ஆகவே நீங்கள் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அதற்கு நாங்கள் கட்டுப்படுவோம் நாயகமே என்று ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் வீர வசனம் பேசுகிறார்கள். சகோதரர்களே, எப்படியான வசனம் என்பதை பாருங்கள். இஸ்லாமிய வரலாற்றிலேயே முதலாவது ஒரு யுத்தம் நடைபெறப் போகிறது, என்ன நிலவரம் ஆகும் என்று தெரியாது, ஆனால் பெருமானாருடைய வாக்குக்கு கட்டுப்பட்டார்கள். தொடர்ந்து அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார்கள், நாயகமே, இறைவன் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன், இதோ இருக்கக்கூடிய கடலிலே குதிப்போம் என்றால் உங்களோடு சேர்ந்து நாங்களும் குதிப்போம் நாயகமே, பார்த்து கொண்டு வேணுமென்று இருக்க மாட்டோம் நாயகமே, உங்களோடு சேர்ந்து நாங்களும் குதிப்போம், ஆகவே வாருங்கள் நாயகமே, யுத்தம் செய்வோம், காவிர்களை எதிர்ப்போம் என்று ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அருமையான ஒரு பதிலை பெருமானாருக்கு கொடுக்கிறார்கள். அதனை தொடர்ந்து மிக்தாத் இப்னு அம்ர் என்ற சஹாபி அவர்கள் பெருமானார் கேட்ட கேள்விக்கு அவர்கள் ஒரு விடையை சொல்லுகிறார்கள். நாயகமே, மூசா நபி அவர்களுடைய காலத்திலே அன்னவர்களுடைய கூட்டத்தவர்கள் அவர்களுக்கு சொன்ன பதிலை நாங்கள் உங்களுக்கு சொல்ல மாட்டோம், நாங்கள் உங்களோடு யுத்தம் செய்ய தயாராக இருக்கிறோம். மூசா நபி அவர்களுடைய கூட்டத்தார்கள் அவர்களுக்கு என்ன பதில் சொன்னார்கள்? மூசா நபி அவர்கள் யுத்தத்துக்காக அவர்களுடைய கூட்டத்தாரை அழைத்த போது அவர்களுடைய உம்மத்துகள் அவர்களுக்கு சொன்னார்கள், இதுஹப் அந்த வரப்புக பகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதூன், நீங்களும் உங்களுடைய ரப்பும் போய் யுத்தம் செய்யுங்கள், எங்களால் வர முடியாது என்று மூசா நபி அவர்களுடைய உம்மத்துகள் மூசா நபிக்கு இவ்வாறான ஒரு பதிலை கொடுத்தார்கள். அதுபோல நாங்கள் உங்களுக்கு சொல்ல மாட்டோம், உங்களோடு நாங்கள் கை கோர்ப்போம் நாயகமே என்று மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் வீர வசனம் பேசுகிறார்கள். சகோதரர்களே, எனவேதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்துக்காக ஆயத்தமாகிறார்கள், சஹாபாக்களை திரட்டுகிறார்கள். யுத்தத்திலே யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கு முதல் சஹாபாக்களை ஆயத்தம் செய்ய வேண்டும், சஹாபாக்களை அந்த யுத்தத்துக்கு ஏற்றவாறு பயிற்சி அளிக்க வேண்டும். அந்த பொறுப்பை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கிறார்கள். ஒரு தளபதியாக இருந்து, அந்த படையினுடைய தளபதியாக இருந்து அதை செவ்வனே செய்தார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவ்வாறு பயிற்சி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே யுத்தம் நெருங்குகிறது. சஹாபாக்களை வைத்து ஒரு அணிவகுப்பு ஒன்றை நடத்த வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அணிவகுப்பை நடத்த வேண்டும். எனவேதான் அணிவகுப்பு என்பது எங்களுக்கு தெரியும், நாட்டினுடைய சுதந்திர தின விழாக்களின் போது தொலைக்காட்சிகளிலே எமக்கு காட்டப்படும் படை வீரர்கள் அணிவகுப்பிலே எவ்வாறு நிற்பார்கள் என்பது எமக்கு தெரியும். இதுபோல ஒரு அணிவகுப்பை யுத்தத்திலே அதுபோலதான் சஹாபாக்களும் சரி காபீர்களும் சரி ஒவ்வொரு அணியாக நிற்க வேண்டும். யுத்தத்துக்கு முந்தைய நாள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அணிவகுப்பு ஒன்றை நடத்துகிறார்கள். இந்த நேரத்திலே
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் எல்லோரும் வரிசையிலே நிற்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வரிசையாக நோட்டமிட்டு கொண்டே இருக்கிறார்கள். எல்லோரும் சரியாக இருக்கிறார்களா அல்லது யாராவது அந்த வரிசையை விட்டு விலகி இருக்கிறாரா என்பதை பெருமானார் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு வரிசையிலே சவாத் இப்னு கஸியா என்ற சஹாபி அவர்கள் வரிசையை விட்டும் விலகி இருக்கிறார்கள். அவர்கள் வேணுமென்றே விலகவில்லை. ஏதோ ஒரு காரணத்தினால் தான் நின்ற வரிசையை விட்டும் சற்று விலகி நின்றார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வைத்திருந்த அந்த அம்பினால் சவாத் இப்னு கஸியா நாயகத்தினுடைய வயிற்றை ஒரு அளவு குத்தி இஸ்தவியா சவாத், வரிசையிலே நேராக நில்லுங்கள் சவாதே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இவ்வாறு செய்ததும் சவாத் இப்னு கஸியா நாயகம் அவர்கள் பெருமானார் குத்திய இடத்திலே கையை வைத்தவர்களாக யா ரசூலல்லாஹ் உண்மையை கொண்டும் நேர்மையை கொண்டும் அனுப்பி இருக்கிறான். அவ்வாறு இருக்கும் போது என்னை நீங்கள் எவ்வாறு நோவினைப்படுத்துவீர்கள் நாயகமே என்று சஹாபி சவாத் இப்னு கஸியா அழுகிறார்கள். பெருமானாருக்கு இரக்க குணம் படைத்த பெருமானார் அல்லவா சகோதரர்களே? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சவாத் இப்னு கஸியா அவர்களை என்ன நேர்ந்தது சவாதே உங்களுக்கு என்று சவாத் நாயகத்திடம் கேட்கிறார்கள். நாயகமே, நீங்கள் செய்த காரியம் என்னை தாக்கிவிட்டது என்று சொல்லுகிறார்கள். அப்படியா, நான் செய்தது போல நீங்களும் எனக்கு செய்யுங்கள். நான் எவ்வாறு உங்களுக்கு குத்தினேனோ அம்பால் அதுபோல நீங்களும் குத்துங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வயிற்றை கொடுக்கிறார்கள். அந்த நேரத்திலே சவாத் இப்னு கஸியா அவர்கள் அந்த நேரத்திலும் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாயகமே, நான் என் மீது ஆடை இல்லாமல் இருக்கிறேன். அந்த நேரத்தில் நீங்கள் குத்தினீர்கள், இப்போது உங்களுடைய உடம்பிலே ஆடை இருக்கிறது, இதை நீங்கள் கலட்ட வேண்டும். கலட்டினால்தான் நீங்கள் குத்தியதற்கு அதை ஈடு செய்ய முடியும் என்கிறார்கள். பெருமானார் தங்களுடைய முபாரக்கான அந்த ஜுப்பாவை அந்த அணிகலனை கலட்டுகிறார்கள். எப்படி பெருமானார் அந்த நேரத்தில் கூட இருந்தார்கள் என்பதை பாருங்கள் சகோதரர்களே. அவர்கள் ஒரு தளபதி, ஒரு உம்மத்தின் தலைவர். அவர்கள் நினைத்திருந்தால் இதற்காக நான் கலட்ட வேண்டும், உன்னுடைய வேலையை நீ செய்யுங்கள் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் அவர்கள் சொல்லவில்லை. தங்களுடைய முபாரக்கான மேலை காட்டியவர்களாக அணிகலனை கலட்டுகிறார்கள். கலட்டியதுதான் தாமதம். சவாத் இப்னு கஸியா அவர்கள் பெருமானாரினுடைய வயிற்றை ஓடோடி சென்று முத்துகிறார்கள், முத்துகிறார்கள், முத்திக்கொண்டே இருக்கிறார்கள். பெருமானார் கேட்டார்கள், எதற்காக சவாதை இப்படி செய்தீர்கள்? நாயகமே, நான் மௌத்தாகுவதற்கு முன்னால் என்னுடைய உடல் இன்னொருவருடைய உடலோடு சேருவதாக இருந்தால் அது உங்களுடைய உடலோடுதான் சேர வேண்டும் நாயகமே என்று நான் நியத்து வைத்திருந்தேன். இன்றுதான் அந்த நியத்து நிறைவேறி இருக்கிறது நாயகமே என்றவர்களாக பெருமானாருக்கு ஒரு அழகிய பதிலை கொடுக்கிறார்கள். அன்பிக்குரியவர்களே, யுத்த நேரம், அணிவகுப்பு நடக்கிறது. ஆனால் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு பெருமானாரை அணுவணுவாக நேசித்தார்கள் என்பதை பாருங்கள். எந்த அளவுக்கு பெருமானாரினுடைய அந்த நேசத்தை சுவைத்தார்கள் என்பதை பாருங்கள். சவாத் இப்னு கஸியா நாயகம் யோசித்து வைத்திருந்தார்களா, இவ்வாறு பெருமானார் செய்யட்டும், நாம் இவ்வாறு செய்வோம் என்று நினைத்திருந்தார்களா? இல்லை. அந்த நேரத்திலே அவர்கள் அதை அவ்வாறு மாற்றினார்கள். அந்த மஹப்பத்து எங்களிடம் வர வேண்டும். அந்த மஹப்பத்து பெருமானாரிலே சஹாபாக்கள் வைத்த மஹப்பத்து எங்களிடம் வர வேண்டும். அதை நாங்கள் செயலிலே காட்டுவதாக இருந்தால் எங்களுடைய ஷேகுடத்திலே வர வேண்டும். எங்களுடைய ஷேகின் மீது நாங்கள் அந்த நேசத்தை கொண்டு வர வேண்டும். சகோதரர்களே,
இவ்வாறு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பத்ர் போரினுடைய யுத்த நடவடிக்கைகள் எல்லாம் ஆரம்பமாகிறது. இந்த நேரத்திலே பத்ர் களத்திலே சஹாபாக்கள் பெருமானாருக்காக ஒரு கூடாரம் ஒன்று அமைக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் யுத்தம் நடைபெறுகிற போது பெருமானாரை ஒரு இடத்திலே அமர வைக்க வேண்டும், அவர்களோடு ஒருவர் இருக்க வேண்டும் என்பதாக சஹாபாக்கள் தங்களுக்குள்ளே ஒரு தீர்மானம் ஒன்றை எடுக்கிறார்கள். அப்போது சஹாபாக்களுக்குள்ளே அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள், பெருமானாரோடு யார் இருப்பது? யுத்தம் நடக்கும், அந்த யுத்தம் நடக்குகிற போது பெருமானாரோடு ஒருவர் நிற்க வேண்டும், அது யார் என்று கேட்ட போது சித்தீக்குல் அக்பர் நாயகம் அவர்கள் வாளை உருவியவர்களாக, நான் இருக்கிறேன் பெருமானாரோடு என்று சித்தீக்குல் அக்பர் நாயகம் அன்னவர்கள் வீர வசனம் பேசி அந்த நேரத்திலே எழும்புகிறார்கள். சகோதரர்களே, இதை பற்றி அலிபுன் அபி தாலிப் நாயகம் அன்னவர்களிடத்திலே கேட்கப்பட்டது. அலிபுன் அபி தாலிப் நாயகம் அவர்கள் அறிவிலும் சரி வீரத்திலும் சரி அவர்களை மிஞ்ச யாருமே கிடையாது, அப்படிப்பட்ட அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட போது, மன் அஷ்ஜவுன்னாஸ், மனிதர்களிலே சிறந்த வீரர் யார் என்று கேட்ட பொழுது, உங்களிலே யார் கம்பீரமான வீரர் என்று கேட்டபோது அவர்கள் சொன்ன பதில், கால அபூபக்ர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன் தெரியுமா நான் அவர்களை சொல்லுகிறேன்? பத்ர் போரிலே நான் அவர்களை கண்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தலையை சுத்தியவர்களாக, தலையை தன்னுடைய வாளினால் சுத்தியவர்களாக காபீர்களை பெருமானாரின் பக்கம் நெருங்க விடாமல் யுத்தம் செய்து கொண்டிருந்ததை நான் கண்டேன் என்று அலியின் கரமல்லாஹு வஜஹு அன்னவர்கள் அபுபக்கர் சித்தீக் நாயகத்தை சொல்கிறார்கள். இவ்வாறு பெருமானா ஸல்லல்லாஹு இவ்வாறு பத்ர் யுத்தத்தினுடைய போர்க்களம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, இதன் வழியாக பத்ர் யுத்தம் ஆரம்பமாக இருக்கிறது. சஹாபாக்களும் பத்ர் என்ற அந்த இடத்திலே வந்து விட்டார்கள். சஹாபாக்களுக்கு காபிர்களுடைய எண்ணிக்கை தெரியாது, அவர்களுடைய ஆயுத பலங்கள் தெரியாது, இதெல்லாம் அவர்களுக்கு தெரிய வருகிறது. ஒரு உளவாளியை வைத்து, ஒரு உளவாளியின் மூலமாக காபீர்களுடைய எண்ணிக்கை சஹாபாக்களுக்கு தெரிய வருகிறது. காபீர்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட காபீர்கள் வந்திருக்கிறார்களாம், 200க்கும் மேற்பட்ட குதிரைகள் வந்திருக்கிறதாம், அவர்களோடு 700 ஒட்டகைகளையும் கொண்டு வந்திருக்கிறார்களாம் என்று சஹாபாக்களிடம் சென்ற போது அவர்களுக்கு இந்த தகவல் வருகிறது. சஹாபாக்களுக்கெல்லாம் மனம் அவ்வாறே தாழ்ந்ததாக இருக்கிறது. ஏனென்றால் சஹாபாக்களுடைய எண்ணிக்கை வெறும் 314 மாத்திரமே, அவர்களிடம் இருந்த குதிரை 1 அல்லது 2 மாத்திரமே, அவர்களிடம் இருந்த ஒட்டகைகள் 70 தான். எவ்வாறு நாம் இந்த யுத்தத்தை வெற்றி கொள்வது? இந்த யுத்தத்தை வெற்றி கொள்ளாவிட்டால் இஸ்லாம் என்ற மார்க்கமே இருக்காதே என்று சஹாபாக்கள் சற்று பின்வாங்குகிறார்கள். இதை அறிந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உடனே தங்களுடைய இரு கைகளையும் இறைவனின் பக்கம் உயர்த்துகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், பயால் இபுதைஹி, பெருமானாரினுடைய கமுக்கட்டினுடைய இடைவெளி தெரியும் அளவுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய இரு கைகளையும் உயர்த்துகிறார்கள் இறைவனை நோக்கியவர்களாக. எந்த அளவுக்கு ஜெதுபுடைய நிலையிலே பெருமானார் அந்த துவாவை கேட்டிருப்பார்கள் என்பதை பாருங்கள். அந்த துவாவிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்ட விடயம், اللهم ان تهلك الاصابه من اهل الايمان فلا تعبد في الارض ابدا. நாயனே, இறைவா, ரஹ்மானே, இந்த யுத்தத்திலே ஈமான் கொண்டவர்களை நீ அழித்தேயானால் இவர்களுக்கு, ஈமான் கொண்டவர்களுக்கு தோல்வியை கொடுத்தேயானால், கொடுத்தாயேயானால்
உன்னை வணங்குவதற்கு இந்த பூமியிலே யாருமே இருக்க மாட்டார்கள். இந்த உன்னத சஹாபாக்கள் அழிந்தால் யாருமே உன்னை வணங்குவதற்கு இந்த பூமியிலே இருக்க மாட்டார்கள். எனவேதான் இந்த யுத்தத்திலே, இந்த பத்ர் போரிலே எமக்கு வெற்றியை தா ரஹ்மானே என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய இரு கைகளை உயர்த்துகிறார்கள், உயர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் பல பிரார்த்தனைகளை இறைவனத்திலே கேட்கிறார்கள். அவைகளை சொல்லுவதற்கு நேரமிடம் தராது சகோதரர்களே. இவ்வாறு பெருமானாரினுடைய துவா நீளுகிறது. இந்த பெருமானாரினுடைய துவா கபூல் என்பதற்கு ஒரு ஆதாரம்தான் இந்த பத்ர் போரினுடைய வெற்றி. பெருமானாரினுடைய துவாவை அல்லாஹ் கபூல் செய்கிறான். எவ்வாறு கபூல் செய்கிறான்? மலக்குமார்களை அனுப்புகிறான். காபிர்களுடைய படைபலங்களை எல்லாம் விட மலக்குமார்களுடைய படைபலம் பெரியது, சஹாபாக்களுடைய ஆளுமை பெரியது என்பதை அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா நிரூபிக்கிறான். யுத்தம் ஆரம்பமாகிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களை இந்த இடத்திலே நில்லுங்கள் என்று நிப்பாட்டுகிறார்கள், நிறுத்துகிறார்கள். காபியர்கள் ஒரு பக்கமும் சஹாபாக்கள் ஒரு பக்கமும் இருக்கிறார்கள். காபியர்களுடைய அணியிலிருந்து பெருமானாரை எதிர்த்த, பெருமானாரை துன்புறுத்திய உத்பா, ஷைபா, வலீத் போன்ற காபியர்கள் முன் வருகிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம் என்று வீர தியாகிகளான ஹம்சார் அலி அவர்களும் உபைதார் அலி அவர்களும் அலி அலி அல்லாஹு தஆலா அன்னவர்களும் அவர்களோடு யுத்தம் செய்வதற்காக, அவர்களை கொலை செய்வதற்காக முன் வருகிறார்கள். பெருமானார் கேட்ட துவாவை போன்று பெருமானார் கேட்ட துவாவை அல்லாஹ் கபூல் செய்தான். அதனுடைய ஆரம்பம் தான் இந்த மூன்று சஹாபாக்களும் இந்த மூன்று தலையான காபீர்களை வெட்டுகிறார்கள். அந்த இடத்திலே அந்த காபீர்கள் உயிர் பிரிகிறது. இவ்வாறு சஹாபாக்களினுடைய யுத்த நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே இரு சிறு சஹாபிகளினுடைய சம்பவம் எங்களுடைய மனதை எல்லாம் ஈர்க்கிறது சகோதரர்களே. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இந்த சம்பவத்தை சொல்லுகிறார்கள். நான் பத்ர் யுத்தத்தின் போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் தலைமையில் நடந்த பத்ர் யுத்தத்தின் போது நான் அந்த பத்ரினுடைய சஃபிலே நின்றேன். அந்த நேரத்திலே எனக்கு அருகிலே இரு இளைஞர்கள் நின்றார்கள். நான் நினைத்தேன், பைனா அன வாக்கிபுன் ஃபி ஸஃபி யௌம பத்ர் ஃபனலர்து அன் யமீனி வ ஷிமாலி ஃபைதன அன பி குலாமைனி மினல் அன்சார் அன்சாரிங்களில் நின்றும் இரு சிறுவர்கள் இருந்தார்கள். அப்போது நான் நினைத்தேன், நாங்கள் சிறியவர்களோடு இருக்கிறோமே, பெரியவர்களோடு இருந்திருக்க முடியாதா என்று நான் என்னுடைய மனதினால் எண்ணினேன். நாங்களும் சிறியவர்களோடு இருக்கிற போது நாங்கள் எண்ணுகிறோம், நாங்கள் முன்சஃபிலே எங்களோடு வயதை ஒத்தவர் இருக்கிறாரே, அவரோடு இருந்திருக்கலாமே என்று நாங்களும் நினைக்கிறோமா இல்லையா சகோதரர்களே. அதுபோல அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நினைத்ததை விட வீர தியாகத்திலே ஈடுபட்டார்கள் அந்த இரு இளைஞர்களும் என்பதை அவர்கள் நிரூபித்தார்கள். அவர்கள் அபூ ஜஹல் என்பவன் எங்கே என்றுதான் கேட்டார்களா? அதற்கு அவர்கள் எதற்காக நீங்கள் கேட்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், கால உஹ்பிரது அன்னஹு யஸ்புர ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் பெருமானாரை ஏசுகிறானாம் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். நாங்கள் அவனை கண்டோமேயானால் எங்கள் இருவருடைய உயிர் பிரிவதற்கு முதல் அவனை நாங்கள் கொலை செய்வோம் என்றவர்களாக அந்த சஹாபி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் நாயகம் அவர்களிடத்திலே அந்த இரு இளைஞர்களும் சொன்னார்கள். இதை கேட்ட சஹாபி அவர்கள்
அப்படியே அவர்களுக்கு ரோமங்கள் எல்லாம் சிலிக்கிறது. அந்த நேரத்திலே அபூஜஹிலை அந்த சஹாபி காண்கிறார்கள், இந்த இளைஞர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், நீங்கள் தேடிக்கொண்டிருந்த அபூஜஹில் இவன்தான் என்று சொன்னதும் இரு சஹாபாக்களும் ஓடோடி சென்று அபூஜஹிலை வெட்டி வீழ்த்துகிறார்கள். சகோதரர்களே, பெருமானாரிடத்திலே நாங்கள் தான் கொலை செய்தோம் என்று பெருமானாரிடத்திலே சொன்னபோது பெருமானார் அந்த இரு இளைஞர்களையும் பாராட்டுகிறார்கள். சகோதரர்களே, இவ்வாறு இந்த பத்ர் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, நேரத்திலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறு மலக்குகளை அனுப்புகிறான் என்றால், பெருமானார் இருக்கிற போது ஒருவர் வந்தார், பெருமானாரிடத்திலே வந்தார், வந்து கேட்டார், நாயகமே இந்த இடத்திலே நீங்கள் சஹாபாக்களை வைத்திருக்கிறீர்கள், இவர்களை நீங்கள் அந்த பக்கம் வையுங்கள் என்றார்கள். அதற்கு பெருமானார் கேட்டார்கள், நீங்கள் யார் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார், நான் வானத்திலே இருக்கக்கூடிய மலக்குமார்களில் ஒருவன் என்று சொன்னபோது பெருமானார் அவர்கள் அவர்களுடைய கதையை சரியாக நம்பவில்லை. எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து கேட்டார்கள், இவர்களை தெரியுமா என்று கேட்டபோது, எனக்கு வானத்திலே உள்ள எல்லா மலக்குமார்களையும் தெரியாது, ஆனால் இவர்கள் வானவர்களில் ஒருவர் தான் என்று சொன்னபோது பெருமானார் அவர்களுடைய பேச்சை எடுத்து அந்த சஹாபாக்களை மறுபக்கம் அனுப்பி அந்த யுத்தத்திலே அந்த பத்ர் யுத்தத்திலே வெற்றி வாகை சூடுகிறார்கள். சகோதரர்களே, காபியர்கள் 70 பேர்கள் இந்த பத்ர் யுத்தத்திலே கொல்லப்படுகிறார்கள், 70 பேர்கள் முஸ்லிம்களிடம் கைது செய்யப்படுகிறார்கள். எங்களுடைய முஸ்லீம்களுடைய அணிகளே 14 சஹாபாக்கள் வீர தியாகம் செய்கிறார்கள். இவ்வாறு பத்ரினுடைய போர்க்களம் நடக்கிறது. சகோதரர்களே, இந்த பத்ரை பற்றி பேச வேண்டுமேயானால் எத்தனையோ நாட்கள் பேசலாம், ஆனால் சுருக்கமாக பேசுவதாக இருந்தால் இவ்வாறு தான் பேச முடியும். சகோதரர்களே, தரப்பட்ட நேரத்துக்குள் முடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சில விடயங்களை அந்த பதிலிலே நடந்த ஒரு சில விடயங்களை பொறுக்கி சொன்னேன். இந்த பதில் யுத்தத்தை படிக்கிற போது எங்களுக்கெல்லாம் ஞாபகம் வரக்கூடியது என்ன சகோதரர்களே, உங்களுடைய உள்ளத்தை கேளுங்கள். பெருமானா செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட இன்பங்களும் துன்பங்களும் துயரங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கிறது. அதை ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் அண்ணவர்கள் அண்ணவர்களுக்கும் வந்திருக்கிறது என்பதை சிந்தியுங்கள். எங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படியான ஒரு சம்பவம் ஏற்பட்டதா இல்லையா சகோதரர்களே? இது போல எதிரிகளால் நாங்களும் தாக்கப்பட்டோமா இல்லையா சகோதரர்களே? இன்று நாங்கள் அந்த பதில் சஹாபாக்களுடைய அற்புதத்தால் இறைவனுடைய அருளால் இன்று எங்களுடைய தௌஹீத் பிரகாசிக்கிறது. பெருமானார் இஸ்மாயில் நாயகம் அண்ணவர்கள் மூலமாக இந்த தௌஹீத் இன்று நிலைத்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் பத்ரியீங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, எங்களுடைய பள்ளி வாயில் அவர்களுடைய திருநாமங்களை ஒத்த பள்ளி வாயில் அவர்களுடைய வருகை என் நேரமும் எவ் நிமிடமும் இந்த இடத்திலே இருக்கிறது. அவர்களை நாங்கள் விட்டுவிடக் கூடாது. பதரி சஹாபாக்கள் என்பவர்கள் உன்னத தியாகிகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய வீடுகளிலே அவர்களுடைய திருநாமங்களை வைக்க வேண்டும். அந்த திருநாமம் இருக்கும் காலமெல்லாம் எங்களுடைய வீடுகள் பாதுகாக்கப்படும். சகோதரர்களே, எனவேதான் பதரி சஹாபாக்கள் என்பவர்கள் தியாகிகள், தியாகிகள், வீர தியாகம் செய்தவர்கள். அவருடைய வாழ்க்கையிலே நடந்த அந்த படிப்பினைகளை பாடங்களை நாங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமானார் மீது அவர்கள் வைத்த நேசம், அந்த யுத்த நேரத்தில் கூட அவர்கள் வைத்த நேசம் எங்களிடம் வர வேண்டும். அது வந்தால்தான் நாங்கள் உண்மை முவஹ்ஹிதீங்களாக மாற முடியும் என்று உங்களை கேட்டவனாக எல்லாம் வல்ல நாயன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீதுகளுடைய பொருட்டை கொண்டு எங்களுடைய ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் அவர்களுடைய வாழ்நாளை சரீர சுகத்துடன் நீளமாக்கி வைப்பானாக. பத்ரி எங்களுடைய பொருட்டை கொண்டு அநீதியாக இழைக்கப்பட்ட ஃபத்வாவை வாபஸ் பெறச் செய்வானாக. உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை எம் அத்துணை பேருக்கும் தந்தருள் புரிவானாக என்று
இறைவனை வேண்டியவனாக விடைபெறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.